महालक्ष्मी உங்க கையால கூலி வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா பாருங்க ஐயா ஐயா வாப்பா ஜெயேந்திரா ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன் சொல்லுப்பா என்ன விஷயம் ரமாவுக்கு வடகாப்பு நடத்தணும் ஐயா நீங்க ரமாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் மொறபடி வடகாப்புங்கிறது ஒண்ணு நடக்கல அதையும் செஞ்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் ஐயா அதுக்கு என்ன ஜெயச்சந்திரா சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து வடகாப்ப நடத்திடுவோம் நாஜியா ஐயா நீ ஐயரை பார்த்து விவரத்தை சொல்லி நாள் கிழமை எல்லாம் குறிச்சிரு சரிங்க ஐயா நாம எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிரலாம் ஆனா ரமா அதுக்கு ஒத்துக்க மாட்டாயா நீங்க தான் இதுக்கு எப்படியாவது அவளை சம்மதிக்க வைக்கணும் என்ன சொல்ற ஜெயச்சந்திரா ரமா எதுக்கு இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றா நான் அவகிட்ட பேசி பார்த்துட்டேன் அத்தை அவ இஷ்டம் இல்லன்னு சொல்றா இஷ்டம் இல்லையா ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்டியாப்பா சுப்புலட்சுமி அத்தை வந்தாதான் வடகாப்பு நடத்தணும்னு சொல்றா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவ பிடிவாதமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கா அநியாயம் என்ன சொல்ற? அண்ணே, சுப்புலட்சுமி அண்ணி தா அம்மா இல்லன்னே கார்த்திக் காசு வெட்டி போட்டு கர்மாதி பண்ண போறானே அண்ணே. அண்ணே, என் புருஷன் தான் இத புத்தி கெட்டத்தனமா சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனா கார்த்திக் மாப்பிள்ள வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட இந்த கொடுமையை கண்டிப்பா செய்யறேன்னு சொல்லிட்டு போறானே. அவன் இப்படி கிறுக்குத்தனமா ஏதாவது செய்யறதுக்குள்ள எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க என்ன ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் சொன்ன மாதிரி கருமாதி காரியத்தை பண்ண முடியுமா முடியாதா இங்க பாருங்க தம்பி உயிரோட இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது அதனாலதான் சொல்றேன் யோ நீ சொல்ற லாஜிக் எல்லாம் பார்த்தா வாழ வேண்டிய வயசுல என் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ முடியாது நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு நான் சொல்றதை செய் பாஸ்கல் என்ன காரியம் பண்ண சொல்றேன் நிறுத்துங்க எதுக்காக அடிக்கிறீங்க காரணத்தை சொல்லிட்டு அடிங்க காரணம் சொல்லணும்டா உனக்கு பெத்த தாய் உயிரோட இருக்கும்போது ஏன்டா அவளுக்கு காரியம் பண்ணணும்னு அலையற ஏன் பண்ண கூடாது இது எல்லாம் பண்ணா தான் என் கூட என் பொண்டாட்டி சேர்ந்து வைப்பேன் மாமா சொல்றாரு அதனால தான் இது எல்லாம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க இதுல என்ன தப்பு இருக்கு குலசேகரன் தான் ஏதோ கிறுக்குத்தனமா உளறானா நீ அதை செய்வியா ஏய் இப்ப நான் சொல்றதை கேட்டுக்க சுப்புலட்சுமிக்கு தலை புள்ளையா அந்த குடும்பத்துக்கு மூத்த மகனுமா என்னென்ன நல்லது பண்ணணுமோ அதை மட்டும்தான் நீ பண்ணணும் புரியுதா அதை விட்டுட்டு காசை வெட்டி போடுறேன் கருமாதி பண்றேன்னு அலைஞ்ச உன்னை நானே கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன் என்னடா பாக்குற இளவஞ்சிய எப்படி உன் கூட சேர்த்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அதை நீயே கெடுத்துக்காத போடா போடா சரியா போச்சு அந்த படுபாவி சொன்னான்னு இவன் என்ன காரியம் பண்ண பார்த்தான் பாத்தீங்களா அப்படி எல்லாம் பண்ண விட மாட்டேனாச்சியா என் பையன் ஏறத்தன்னு நான் கொஞ்சம் அசட்டையா இருந்துட்டேன் ஆனா இவனுக்கு குலசேகர மாதிரியே சுப்புலட்சுமி மேல இருக்கிற கோவம் இன்னும் தனியில அவன் கோவத்தை குறைச்சு
சுப்புலட்சுமியை அவவாயாலேயே அம்மானு கூப்பிட வைக்கிறேன். சட்டி சார், நாங்க சார். அண்ணே, ஏதோ ரெண்டு நாள் வச்சு அடிச்சு அனுப்பாங்க பார்த்தா நிஜமா கோர்ட்ல நிப்பாட்டி தண்டனை கொடுத்துருவாங்க போல இருக்கணும். ஏன்டா பயப்படுற? நமக்கிட்ட தூக்கு தண்டனையை கொடுக்க போறாங்க, ஏதோ ஒரு அபராதம் போட்டு அப்படியே அமைச்சிட போறாங்க. அண்ணே, அபராதம் போட்டாலும் அதை கட்டுறதுக்கு நம்மகிட்ட பணம் இல்லையே. பணம், அந்த பணத்தால தான்டா இவ்வளவு பிரச்சனையை ஆரம்பிச்சது. கோகிலா மட்டும் நான் கேட்ட பணத்தை கொடுத்துருந்தானா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்போமாடா. குழந்தைகளை கூட்டிட்டு பூட்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாண்டா, அதனால தானே இவ்வளவு பிரச்சனையாச்சு. அப்பள அண்ணே, கெட்டதுலயும் நல்லது நடந்து பாத்தீங்களா? என்னடா சொல்ற? கோகிலா கை எழுதி வச்ச லெட்டரை பத்தி வாயை திறக்கலனே. அடி தாங்க முடியாம அதையும் சொல்லியிருந்தோம். அவ்வளவுதான், இந்நேரம் ஒன்னு ரெண்டு மூணுன்னு கம்பிதான் இன்னும் இருப்போம். நீங்க மட்டும் வரீங்க, அக்கா பாத்து பேசுங்களா இல்லையா? அக்கா கூட்டு வரலையா? மிஸ் ஆகி போயிட்டா. ஏய், உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பாத்துருப்பேன். போட்ட டிராமா நம்புற மாதிரி நடிக்கிறீங்களா? ஓ, வண்டியடியா. எவன் தெரியல வண்டியை குறுக்கால விட்டுருக்கான், இறங்கி போய் ரெண்டு தட்டு தட்டிட்டு வட்டுமா? ஏய் பொருடா.
ஏய் என்ன புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட நினைப்பா நான் பண்ணதே எனக்கே திருப்பி பண்ற பூனை சூடு போட்டுக்கிட்டது கதை இல்ல ஆனா இது நிஜம் மாமோய் நாங்க பூனைதா ஆனா இப்போ புலிக்கு சூடு போட வந்திருக்கோம் ஏன் இப்படி கத்துற குலசேகரா கொஞ்சம் பொறுமையா தான் இரு ஏன் ஆத்திரத்தை கிளப்பாதீங்க மரியாதையா ஓடி போயிடுங்க இல்ல இல்லனா என்ன பண்ணிடுவீங்க மாமா எங்க அம்மாவை என்னை கடத்திட்டு போய் தண்ணி தொட்டிக்குள்ள அமுக்கி உயிர் பயம் காட்டுவீங்களா மாமா இப்ப நீங்க அப்படி செஞ்சாலும் கூட நாங்க பயப்பட மாட்டோம் ஏன்னா நீங்க வெத்து வெட்டு எங்களுக்கு தெரிஞ்சு நெருக்கி பிடிச்சா நொறுங்கிடுவ என்ன மாமா என்ன கொல்ல போறீங்களா எங்க கொல்லுங்க மாமா கொல்லுங்க பாப்போம் இப்படிதான் மாமா மனசுல ஆயிரம் வெறுப்பு கோபம் இருந்தாலும் உங்களால எந்த உயிரையும் கொல்ல முடியறதில்ல ஐயோ பாவன்னு கடைசியில விட்டுறீங்க இவன் விடக்கூடாதுன்னு நினைச்சாலும் விஷயம் இவனை விட வச்சிருதேடி இதத்தான் விதின்னு சொல்றது அம்மா வெறும் விதி இல்லம்மா தல விதி உன் மாமனுக்கு விதிய மதியால வெல்ல தெரியல அதான் ஒவ்வொரு விஷயத்திலயும் அப்படியே ஜெயிக்கிற மாதிரி போய் கடைசியில கோட்டை விட்டுறான் கோட்டை விட்டுருந்தாலும் பரவாயில்லையேமா ஆனா இப்போ தாம் பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியால ஆக்கியிருக்காரு பாவம் அந்த இளவஞ்சி அவ சின்ன நாச்சியார்னா தான் சின்ன நாச்சியார்னா தான் அப்படியே ஜம்பமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கடைசியில பார்த்தா அந்த கேவலப்பட்ட சுப்புலட்சுமிக்குல மருமகளாயிருக்கா கூட பிறந்த அண்ணனையே ஏமாத்தி தா சக்காலத்தி பையன தாம் பையன் சொல்லி தா அண்ணன் மகளையே கட்டி கொடுக்க வச்சிட்டாலே அந்த நாச்சியாரம்மா போனா போதுன்னு அவங்கள வாழ வச்சிருக்கலாம் ஆனா வீம்பு பண்ணி மகளை இழுத்துட்டு வந்து வாழா வெட்டியா தான் வீட்லயே உட்கார வச்சுக்கிட்டாரு உங்க மாம அத நினைச்சாதாண்டி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பனை வேணும் அது உன் மாமனுக்கு இல்ல அதனாலதான் அந்த சுப்புலட்சுமிய ஊரை விட்டு விரட்டவும் முடியல அவளோட பிள்ளைங்கள ஐயாவோட வாரிசு இல்லைன்னு சொல்ல வைக்கவும் முடியல ஆமா உன் மாமன் இனிமே என்ன பண்ணுவான் தான் போட்ட சபதத்துல தோத்துட்டோன்னு இந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிடுவானா அது மட்டும் இல்லடி சுப்புலட்சுமியோட இன்னொரு மக அதான் இவரோட மருமக ரமா புள்ளத்தச்சியா இருக்காளே அவளுக்கு சீமந்தம் பண்ணி தலப்பிரசமும் பாத்துட்டு அதுக்கப்புறமா தாண்டி இவர் ஊரை காலி பண்ணிட்டு போவாரு என்னவோமா இந்த விஷயத்திலேயாவது குலசேகரன் மாமாவுக்கு நல்லபடியா நடக்கணும்னு நம்ம குன்னக்குடி முருகனுக்கு வேண்டிக்குவோமா ஏய் வேண்டிக்கிறது என்னடி என் தம்பிக்காக பால் காவடி பழக்காவடி புஷ்ப காவடின்னு அந்த குன்னக்குடி முருகனுக்கு காவடியா எடுத்து தள்ளிடுவோம்டி மாமா வரட்டுமா புள்ள செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணுமாமல்ல செய்யறேன்
குறைச்சல் மனசு நெரிச்சு கிளப்பாம இங்கிருந்து கிளம்பிரு. சொன்னது காதல விழல, எதுக்கு என் கண் முன்னாடி நிக்கிறது? உங்க கோவம் எனக்கு புரியுதுன்னு. உனக்கு புரிஞ்ச என்ன பிரயோஜனம்? ஐயாக்கு புரியலையே, என் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ இருந்த ஒரு வாய்ப்பையும் கெடுத்து குடிச்சவர் பண்ணாரு. என்ன அம்மாக்கு காரியம் செஞ்சுதான் அண்ணி கூட சேர்ந்து வாழணுமான? பின்ன இப்படி செஞ்சாதான் என் பொண்டாட்டி என் கூட சேர்ந்து வாழ விடுவேன்னு மாமா சொல்றாரு, வேற நான் என்ன பண்றது? அண்ணே, அப்பாக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அப்பாவே உங்களை அண்ணி கூட சேர்த்து வச்சிருவாருல்ல. என்னென்ன யோசிக்கிறீங்க? பெரியம்மா போய் கேட்டு முடியாத விஷயத்த அப்பா எப்படி முடிச்சு வைப்பாருனா? அப்பாவால முடியும்னு அவர் பேச்ச குலசேகர மாமாவால தட்ட முடியாது. இவ பேசுறது சரியா தான் இருக்கு. பேசாம இவ போக்கிலேயே போய் நம்ம காரியத்தை சாதிச்சுக்க வேண்டியதுதான். அண்ணே, அப்பாக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய போய் தானே உங்களால இளவஞ்சி அண்ணி கூட சேர முடியல. அப்பாக்கு பிடிச்ச விஷயமா பண்ணீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு ஒரு வழி தானாவே கிடைச்சிடும். சரி சரி, எனக்கு பசிக்குது. சரி, நீ சொன்னத நான் யோசிச்சு பார்த்தேன். முடிவில் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னென்ன? உனக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க போறேன். நல்ல இடமா பார்த்து உனக்கு நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். இந்த நிமிஷத்திலிருந்து இதுதான் என் முடிவு. அண்ணே, எனக்கு மறுத்து பேசாத. உனக்கு அண்ணனா நான் மனசு நிறைஞ்சு செய்ய போற மொதல் நல்ல காரியம் இதுதான். இதுக்கு உன் சம்மதத்தை தவிர எனக்கு வேற எதுவும் வேணாமா? அண்ணே, நான் என்ன சொல்றேன்னா சரின்னு சொல்லு.